வணக்கம் மக்களே, டாக்கி ஸ்டுடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் அமர்க்களம் படம் பற்றி பார்க்க போகிறோம். ஏன் திடீர்னு அமர்க்களம் அப்படின்னு தான் யோசிக்கிறீங்க? August 13, அதாவது நேற்றோட அமர்க்களம் படம் ரிலீஸ் ஆகி 21 வருஷம் ஆகுது. ஸோ அஜித் ஃபேன்ஸ் எல்லாம் 21 இயர்ஸ் ஆஃப் அமர்க்களம் அப்படின்னு ஹேஷ்டாக் போட்டு கொண்டாடிட்டுருக்காங்க. இந்த நேரத்தில் நாம் அந்த படம் பற்றி சில சுவாரஸ்யமான தகவல்களை பார்க்கலாம். வாங்க இப்போ நிகழ்ச்சிக்கு போகலாம். அலை கடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிகப்பெரு மக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். இயக்குனர் பாலச்சந்தருடைய பட்டறையிலிருந்து பட்டை தீட்டப்பட்டு வெளிவந்த இயக்குனர் சரணுடைய முதல் படம் காதல் மன்னன். அந்த படத்தை வெங்கடேஷ் வராலயம் அப்படின்ற ஆந்திர திரையுலக படக்குழு தான் தயாரித்தாங்க. அந்த நிறுவனத்துக்கு நாம் படம் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னது நடிகர் அஜித். அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடிகர் அஜித் முதன் முதல்ல நடிக்க ஒப்பந்தம் பண்ண பிரேம புஸ்தகம் அப்படின்ற தெலுங்கு படத்தை இந்த நிறுவனம் தயாரித்தாங்க. ஆனால் பல சோதனைகளுக்கு அப்புறம் அந்த படம் 2 வருஷம் கழிச்சு, அதாவது 1993 தான் அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. ஆனால் அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடியே தமிழில் அமராவதி படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ தன்னை முதன் முதல்ல அறிமுகப்படுத்தின அந்த படக்குழுக்கு நாம் ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு நடிகர் அஜித் நடித்து கொடுத்த படம் தான் காதல் மன்னன் படம். அதுக்கப்புறமா அதே நிறுவனம், அதே இயக்குனர், அதே நடிகர் அப்படின்ற கூட்டணியில் உருவான படம் தான் அமர்க்களம் படம். நடிகர் அஜித்துடைய 25வது படமாக அமர்க்களம் படம் ரிலீஸ் ஆச்சு. ஸோ நடிகர் அஜித்துடைய முதல் படமாக புக் பண்ண பிரேம புஸ்தகம், 25வது படமான அமர்க்களம், இந்த ரெண்டுமே ஒரே தயாரிப்பு நிறுவனத்திலிருந்து வந்தது. இயக்குனர் சரணுக்கு காதல் அழகாகவே வரும், கூடவே படத்தோட சேர்ந்து காமெடியும் சரசரமாக வரும். இந்த படத்தில் அது ரெண்டுமே அமர்க்களமாக பொருந்தியிருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு படத்துலேயும் ஏதாவது ஒரு இடத்தை அல்லது ஏதாவது ஒரு விஷயத்தை களமாக்கிக்கிறது இயக்குனர் சரணுடைய ஸ்டைல். காதல் மன்னனில் மேன்ஷன் மெஸ், இதில் சினிமா தியேட்டர். காதல் மன்னன் படம் பண்ணதே வந்து ஒரு கமர்ஷியல் ஆங்கிளில் தான் பண்ணேன். பாலச்சந்திர சார் அந்த படத்தை வந்து முதல் பிரதி வந்து பார்த்துட்டு என்கிட்ட கூப்பிட்டு சொன்னார், இந்த கதையை வந்து 3 விதமாக ட்ரீட் பண்ணலாம், அந்த 3 விதத்தில் நீ கமர்ஷியலாக ட்ரீட் பண்ணியிருக்க, அது ஒரு பாணி, அது நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார். இந்த கதையை பார்த்திங்கன்னா அவர் வெறும் சாக்லேட் பாயாக இருக்க மாட்டார், அதில் வந்து ரொமான்ஸ் இருக்கும், அதே சமயம் ஆக்ஷன் இருக்கும். ஒரு முழுமையான ஒரு கதாநாயகனுக்கு வந்து என்னெல்லாம் இருக்கணுமோ ஒரு கமர்ஷியல் கதாநாயகனுக்கு, அதெல்லாமே வந்து காதல் மன்னனில் வந்து பேக் பண்ணி வச்சார். அதில் ஆசை நாயகன், சாக்லேட் பாய் அப்படின்லாம் சொல்லப்பட்டு வந்த நடிகர் அஜித் முதன் முதல்ல உல்லாசம் படத்தில் துப்பாக்கி எடுத்திருப்பார். ஆனால் அந்த படம் சரியாக போகலை. ஆனால் இந்த படத்தில் கத்தி கபடான ஒரே அதகலம் பண்ணியிருப்பார். எப்போவுமே ஃபேஸை உருன்னு வச்சுக்கிறது, லவ் சீன்ஸில் அசடு வழிகிறது, ஷாலினிட்ட பேசிட்டு திரும்பி நடந்து போகும்போது அப்படியே சட்டப்பட்டனை ஒவ்வொன்றா கழட்டி விட்டுட்டு அப்படியே ஸ்டைலாக நடந்து போகிறது, ரகுவரன்ட்ட வில்லத்தனமாக பேசுகிறது அப்படின்னு படம் முழுக்க ஒரே அதகலம் பண்ணியிருப்பார். முக்கியமாக ஆத்திரமும் ஆதங்கமும் வரும்போது மட்டும் திக்கி திக்கி பேசுகிறது அப்படின்னு படம் முழுக்க அஜித் அமர்க்களை படுத்தியிருப்பார். தியேட்டர் களம் புதுசு, ஷாலினியோட அரை முழுக்க ஆர்ட் ஒர்க்கு, செஞ்சிக்கோட்டை பிரம்மாண்டம், அண்ணாமலை படக்காட்சி, ஏக் திஜய் கேலியே பட கிளைமேக்ஸ் காட்சி, தியேட்டரில் ஸ்க்ரீன் மூட இடைவேளை, கிளைமேக்ஸில் ஷாலினியை தூக்கிக்கிட்டு அடையார் ரோட்டில் நடிகர் அஜித் நடக்கிறதோட வணக்கம் என இயக்குனர் சரண் படம் முழுக்க செம டச்சு கொடுத்துருப்பாரு. அமர்க்களம் வந்து ஒரு ஃபுல் டைம் ஆக்ஷன் ஹீரோவாக அவரே பண்ண சொன்னார், என்ன இந்த மாதிரி ஒரு ஃப்ளேவர் கொடுங்க எனக்கு அப்படின்னு சொன்னார். அப்போ வந்து எடுக்கப்பட்ட முயற்சி தான் அந்த அமர்க்களம். ஸோ அமர்க்களத்துடைய வீச் வந்து எப்படிங்கிறது வந்து இன்றைக்கி வரைக்கும் அவங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். முக்கியமாக அமர்க்களம் ஃபிக்ஸ் யுவர் எனிமி அப்படின்னு டைட்டிலோட கேப்ஷனும் போட்டிருப்பாங்க. இயக்குனர் சரணுக்கு இது ஒரு மிக முக்கியமான படமாக அமைஞ்சது. ஏன்னா காதல் மன்னன் படத்தை விட இந்த படம் அதிக நாள் ஓடி அதிக வசூல் பண்ணிச்சு. நடிகை ஷாலினிக்கும் ஒரு மிக முக்கிய படமாகவும், நடிகை அஜித்தை சாக்லேட் பாய் இமேஜிலிருந்து ஒரு மாஸ் ஹீரோ காலத்துக்கு இந்த படம் கொண்டு போச்சு. 1999 August 13 வெளியான இந்த படம் 21 ஆண்டுகளை தொட்டிருக்கு. ஸோ அல்டிமேட் ஸ்டார் அப்படின்னு பட்டம் கொடுத்து டைட்டில் போடப்பட்ட அமர்க்களம் படம் மூலமாக ஹீரோ அஜித்தும் ஹீரோயின் ஷாலினியும் நிஜ வாழ்க்கையிலையும் ஜோடி ஆனாங்க, வாழ்க்கை துணையானாங்க, அமர்க்களமாக வாழ்ந்துட்டும் இருக்காங்க. இந்த படத்தில் உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் சீன்ஸ், ஃபேவரட் சாங்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணலாம். ஸோ திரும்ப வேறு ஒரு நிகழ்ச்சியில் உங்களை நான் சந்திக்கிறேன். இது டாக்கிஸ் டுடே, நம்பி வாங்க, நம்பாட்டியும் வாங்க. வெரி குட், எல்லாரும் ஜோராக கை தட்டுங்க, அதெல்லாம் தட்ட முடியாது. ரைட், விடு.